நாமெல்லாம் தெய்வமாக வணங்குகின்ற நமது இதய தெய்வம் அம்மா அவர்கள் மிகவும் நேசித்து வாய்ப்பு கிடைத்த போதெல்லாம் சென்று தங்கிய கோடநாடு பங்களாவிலே அந்த அங்கே இருந்த அந்த காவலாளி அவரை கொலை செய்துவிட்டு அங்கே கொள்ளையடித்து அதைத் தொடர்ந்து சில தற்கொலைகளும் விபத்துக்களிலே பலர் இறந்ததற்கு காரணமானவர்கள் யார் என்பது உங்களுக்கு தெரியும். யார் அதற்கு காரணமானவர்கள் யார் தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் தெரியும். அன்றைக்கு சாட்சிகள் அழைக்கப்பட்டது என்பது எல்லோருக்கும் தெரியும்.
مليون ديالي சாட்சிகள் அழைக்கப்பட்டது என்பது எல்லோருக்கும் தெரியும். தேர்தல் அறிக்கையில தேர்தலுக்கு முன்பு இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கின்ற திரு ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் முடிந்த பிறகு இன்னும் 6 மாதங்களில் நாங்கள் தான் நாங்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்று 90 நாட்களுக்குள் கொலை நாடு குற்றவாளிகளை அங்கே கொள்ளையடித்தவர்களை கைது செய்து சிறையில் அடைப்போம். அது எவ்வளவு பெரிய பொம்மலாக இருந்தாலும் அவர்களை நாங்கள் விடமாட்டோம் சொல்ல. அப்பெல்லாம் என்ன நடந்தோம்? சரி, எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலினுக்கு நமக்கெல்லாம் தெரிந்த உண்மை தெரிந்திருக்கிறது. அங்கே ஆட்சி அதிகாரம் இருந்த காரணத்தினால் சாட்சிகள் அழைக்கப்பட்டிருப்பது என்பது எப்படி இங்கே கடைகோடியிலே வாழ்கின்ற குப்பனுக்கும் சுப்பனுக்கும் தெரியுமோ, அம்மாவின் தொண்டர்கள் அனைவருக்கும் தெரியுமோ, அதுபோல தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் தெரிந்த விஷயம் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது அவருக்கும் தெரிந்திருக்கும் என்றுதான் எல்லோரும் நம்பினார்கள். ஆனால் ஆட்சி பொறுப்புக்கு வந்து இன்றைக்கு 2 ஆண்டுகள் தாண்டிவிட்டது. 3 மாதங்களிலே பிடித்து விடுவோம் அவர்களை என்று சொன்னவர்கள் 30 மாதம் ஆகப் போகிறது. வழக்கம் போல் இந்த தலைவர்கள் வாக்குறுதியையும் ஸ்டாலின் அவர்கள் மறந்துவிட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் சில மாதங்களுக்கு முன்பு சட்டமன்றத்திலே அங்கே சாட்சிகளை அழைத்தார்கள். அங்கே உண்மையான குற்றவாளிகளை நாங்கள் நெருங்கிவிட்டோம், அந்த சாட்சிகளை கிடைத்தவர்களை அதையும் தாண்டி காவல்துறை நெருங்கிவிட்டது என்று சொன்னார். நெருங்கிய பிறகு இன்று வரை கைது செய்யாத காரணத்தினால்தான் அம்மாவின் உண்மையான தொண்டர்களும் தமிழ்நாட்டு மக்களும் மிகவும் வருத்தப்படுகின்ற அந்த சம்பவத்திற்கு காரணமானவர்களை கைது செய்ய வேண்டும் என்று அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இந்த போராட்டத்தை அறிவித்தார்கள். ஊடக நண்பர்கள் கேட்டபோது அவர்களுடைய போராட்டத்திற்கு எங்களுக்கு ஆதரவு உண்டு என்று நான் ஊடகத்திலே சொல்லிவிட்டேன். சொல்லித்தான் நாங்கள் கலந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, நாங்களாகவே கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் நமது இயக்கத்திலே சேர்ந்த மாவட்ட செயலாளர்களிடம் சொல்லிவிட்டு அதனால்தான் சொன்னேன் எங்களுக்கு ஆதரவு உண்டு. அதன் பிறகு நானே கலந்து கொள்வது நன்றாக இருக்கும் என்று சகோதரர் சையதான் அவர்கள் அமைச்சர்களை தேர்ந்தெடுத்து நம்ம சியா வந்து அவரை அமைச்சர்கள் நான் சொன்ன சியா நீங்க வயசுல பொறுத்தவர்தான் எனக்கு அரசியல் தெரியாது நினைக்கிறேன், அவருக்கு தெரியும் அவரை நான் பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. சியா ரொம்ப வயசாகிருக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தா ரைட்டு, அம்மா மக்கள் முன்னேற்ற பொதுச் செயலாளர் 2 அதனாலதான் நான் சொல்றேன் இங்க நம்ம எல்லாம் கூடியிருக்கிறது ஓபிஎஸ் அவர்கள் பின்னால் இருக்கின்ற தொண்டர்கள் தமிழ்நாடு முழுவதும் அம்மா மக்கள் முன்னேற்ற ஒன்றிணைந்திருக்கிறோம் இயற்கையாக தமிழ்நாடு முழுவதும்
அம்மாவின் தொண்டர்கள் மடியிலே கடமில்லாதவர்கள் நெஞ்சிலே வீரமிக்கவர்கள் அம்மா என்கிற மைய புள்ளியிலே இணைந்திருப்பவர்கள் அனைவரும் தமிழ்நாடு முழுவதும் கொண்டாட வேண்டும். ஆனால் ஒரு சிலர் உங்களுக்கு தெரியும் இங்க இருக்கிறத தொண்டர் படை அங்க இருக்கிறது குண்டர் படை பெண்டர் படை தான் அங்க இருக்கு. அங்க உள்ளதெல்லாம் தப்புக்காக இருக்கிறது. ஆனா இங்க இருக்கிறவங்க உண்மையான நமது தொண்டர்கள் பொழுது உண்மையான அச்சாணி என்பது விசுவாசமிக்க தொண்டர்கள் என்பதை கூட அவர்களுக்கு அவங்க கடைக்கு தெரியாது விசுவாசம் தான் தொண்டர்களின் விசுவாசம் என்ன தெரியல துரோகத்தை தவிர வேற எதுவும் அறியாதவர்கள் அந்த அவங்களுக்கு அச்சாணி இல்ல அச்சாணியே இல்ல அச்சாணி முடிந்து போனவர்கள் டெண்டருக்காக ஒன்று கூடியவர்கள் மனையிலே கடமுள்ளவர்கள் அவர்களுக்கு வருங்காலம் நிரூபிக்க நாங்கள் இருவரும் இணைந்திருப்பது சுயநலத்திற்காக அல்ல ஏதோ நானோ அவரோ முதலமைச்சராக வேண்டும் என்பதற்காக அல்ல சிந்திக்காதவர் என்பது உங்களுக்கு தெரியும் குறிப்பாக தேனி மாவட்டத்தில் உள்ள தொண்டர்களுக்கு தெரியும் எங்களது ஒரே எண்ணம் அம்மாவின் கட்சியும் அம்மாவின் சின்னமும் புரட்சி தலைவர்கள் வெற்றி சின்னம் துரோகத்தை எதிர்த்து புரட்சி தலைவர் அவர்கள் உருவாக்கிய அந்த கட்சி அந்த சின்னம் இன்றைக்கு துரோகத்தால் ஒருவர்கள் ஒரு சிலர் இன்றைக்கு அபகரித்து இருக்கிறார்கள் அவர்களிடமிருந்து அதை மீட்டெடுத்து அம்மாவின் தொண்டர்களாகிய உங்கள் கையிலே கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இருவரும் ஒன்றிணைந்திருக்கிறோம். தவிர எங்களுக்கு டெண்டர் ஆசை இல்லை எங்களுக்கு சந்திலே சிந்து போட ஆசை இல்லை எங்களுக்கு ஊழல் செய்வதில் உறுதியும் நம்பிக்கை இல்லை. காரணம் உங்களுக்கு தெரியும் அவர் அமைச்சராக இருந்தபோது எப்படி செயல்படுகிறார் என்பது தெரியும் உங்களுக்கு தெரியும். அதனால்தான் சொல்கிறேன் கொலை குண்டை சம்பந்தப்பட்ட காரணமான அந்த குற்றவாளிகளை இந்த அரசாங்கம் உடனே கைது செய்ய வேண்டும் என்கின்ற அழுத்தம் கொடுப்பதற்காக திரு ஸ்டாலின் அவர்கள் இதை விரைவாக செய்ய வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு காவல்துறை என்பது ஸ்காட்லாந்து யார்டு போலீசுக்கு இணையான அவர்களுக்கு தெரிந்திருக்கும் அதை அவர்கள் வெளியிலே கொண்டு வர வேண்டும். அந்த கொலை குற்றவாளிகளை கொள்ளைக்காரர்களை கண்டுபிடித்து கைது செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி அந்த கண்டன கூட்டம் தமிழ்நாடு முழுவதும் நடக்கிறது. இதனை இங்கு நானும் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்த அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு அவர்களுக்கு இங்கே நிரந்தரமாக வருகின்றது.